பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு சில வார்த்தைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினபடியினாலே நாங்கள் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறோம். ஒரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தின பின்பு கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் கேட்போம். எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். காலையில் சூரியனை பார்த்து
அவர் நம்மை காண்கிற தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நம்மை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. அதனால அவர் பார்க்கிறபடியினால நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, நாம் எதுலேயும் சோர்ந்து போக தேவையில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறபடியினாலே, அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறபடியினாலே, நம்முடைய எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே சிலுவையில் சுமந்ததினாலே நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைகளுக்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. உங்க மேல ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த அபிஷேகம் இன்னும் செயல்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுவோமே. ஆமென் சொல்லுவோமா? சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுவோமே. வாசிப்போம் வேதத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கேபியை விட்டு வழியே நடந்து போனான். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தை இந்த 5வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. சவுல் தாவீதை கொலை செய்யும்படி கடந்து வருகிறார். ஒரு குகைக்குள்ள சவுல் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது தாவீது பின் வழியா போயிட்டு ஒளிந்து கொண்டு இருந்து என்ன செய்கிறாரு, சவுலுடைய சால்வை தொங்கலை அறுத்துட்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்துடைய 1வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அந்த சால்வை தொங்கலை தாவீது அறுத்தது நிமித்தம் அறுத்து கொண்டு வந்துட்டார். ஆனால் அதை அறுத்து கொண்டு வந்தது நிமித்தம் அவருடைய இருதயம் அடித்து கொண்டிருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆமீன் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. பின்பு தாவீது தன்னுடைய மனுஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷையா, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேலே என் கையை என்ன பண்ண முடியாது, நான் போட முடியாது என்று சொல்லி தன்னுடைய மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் அவர்களை தடை பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே ஒரு காரியத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணியிருந்தார் இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் ஆவதற்கு. அந்த தாவீது தற்போது ராஜாவாக இருக்கிற சவுலனுடைய சால்வை தொங்கலை அறுத்தது நிமித்தம் அவனுடைய இருதயம் அடித்து கொண்டது. ஏன் தெரியுமா? அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சவுல் மேலே தாவீது கை வைக்கல, ஆனால் சவுல் உடுத்திருந்த போர்த்து இருந்த சால்வை தொங்கலை அறுத்தது நிமித்தமாகவே தாவீதனுடைய இருதயம் அடித்து கொண்டது. எவ்வளோ ஒரு அருமையான காரியத்தை பாருங்களேன். சவுல் மேலே தாவீது கையை வைக்கலுங்க, ஆனால் அந்த தொங்கலை கட் பண்ணதுனால அவனோட இருதயம் அவ்வளோ வேதனையாக இருந்துச்சான். அவனோட இருதயம் அவ்வளோ அங்கலாய்ப்போடு கூட இருந்துச்சான். அவனோட இருதயம் மன பாரங்கள்லாம் நிறைந்திருந்துச்சான். ஏன் தெரியுமா? சவுல் ஒருவேளை தனக்கு துரோகம் பண்ணுகிற காரியத்தை தாவீது நன்கு அறிந்திருந்தாலும் சவுலுடைய ஸ்தானத்தை தாவீது நன்கு அறிந்திருந்தான். ஆமேன் சொல்லுவோமே. இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜாவாக சவுல் தெரிந்து கொள்ளப்பட்டார்.
ஏன் தெரியுமா? ஜனங்கள் தங்களை ஆளும்படி ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்திலே சொன்ன மாத்திரத்திலே கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, ஜனங்கள் சொல்லுகிறபடி கேள், அவர்கள் என்னை ஆள வேண்டாம் என்றுதான் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அவங்க உன்னை தள்ளல சாமுவேலே, அவங்க உன்னை தள்ளவில்லை, என்னை தான் தள்ளுறாங்க. நான் ஜனங்களை ஆள வேண்டாம் என்பதற்காக என்ன தள்ளுறாங்களே தவிர உன்னை தள்ளவில்லை, அதனால் ஜனங்கள் சொல்லுகிறத நீ கேள். அதாவது சவுலுடைய ஸ்தானம் அது தேவனுடைய ஸ்தானமாக இருந்தது. கர்த்தர் ஜனங்களை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தார். அவர் அவர்களை ஆளாதபடிக்கு எங்களை ஆள ஒரு ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டபடியினாலே சவுளை தேவன் ராஜாவாய் ஏற்படுத்தினார். ஆமென் சொல்லுவோமே. இந்த காரியத்தை தாவீது நன்கு அறிந்திருந்தாங்க. இந்த காரியத்தை தாவீது நன்கு உணர்ந்திருந்தபடியினாலே அந்த சால்வை தொங்கலை கட் பண்ணதுனால அவருடைய இருதயம் அவ்வளவு வேதனைப்பட்டது. கர்த்தருடைய ஸ்தானம், தேவன் இருக்கிற ஸ்தானம், அந்த சவுளை குறித்து அவன் பயப்படவில்லை, சவுள் இருக்கிற ஸ்தானத்தை குறித்தே அவன் பயந்தான். அவன் மீது இருந்த அபிஷேகம் கர்த்தருடையது என்பதை குறித்து அவன் பயந்தபடியினாலே சால்வை தொங்கலை கட் பண்ணதுனால அவன் இருதயம் அடித்து கொண்டது என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்மில் அநேகர் நம் மீது ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே மரித்திருக்கிறார் என்பதை உணராமல் இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமே. உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அது உண்மை. ஆனால் அந்த அபிஷேகத்தினுடைய ஸ்தானத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? அந்த ஸ்தானம் தானாகவே உங்களிடத்துல தேடி வரலங்க. அந்த ஸ்தானமானது உனக்குள் இருக்கிறதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்க. இந்த உலகத்துல எடுத்துங்க, உதாரணத்துக்கு சொல்லுவோம், இந்த உலகத்துல ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல ஜாப் நம்மளால பண்ண முடியும். ஒவ்வொரு ஒரு படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலைகளை உலகத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படிதான் நம் மீது இருக்கிற அபிஷேகமும் விலையேற பெற்றது. அது நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன். ஹல்லேலூயா. அதை மதிக்கணும். எப்படி படித்தவங்களை இந்த உலகத்தில் மதிக்கிறாங்களோ அப்படி தான் நம்மளோட குவாலிஃபிகேஷனை பார்த்து தான் நம்மளை மதிக்கிறாங்க, நம்மளோட படிப்பை பார்த்து தான் நம்மளை மதிக்கிறாங்க, நம்மளோட அந்தஸ்தை பார்த்து தான் நம்மளை மதிக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற அபிஷேகத்தினுடைய ஸ்தானத்தை நீங்கள் அறிந்தால் மட்டுமே அந்த அபிஷேகம் உங்களிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த அபிஷேகம் அப்போதான் உங்களை உயர்த்த ஆரம்பிக்கும். நாம் அந்த அபிஷேகத்துக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுக்காம அதை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தால் அது எப்படி நம்மளை வளர்க்கும்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் எல்லாவற்றையும் குறித்து உங்களை போதித்து வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த நாட்களில் அந்த அபிஷேகம் நம்மளை வழி நடத்த முடியல? காரணம் என்ன? நம்ம செய்கிற எல்லாமே ஒரு தவறான காரியத்தில் போய் முடிகிறது. நாம் செய்கிற எல்லாம் ஒரு அடிமட்ட லெவலில் போயிடுது. எல்லாம் தடையாக இருக்கிறது என்ற ஒரு கேள்விக்கு கர்த்தர் என்று ஒரு நல்ல ஒரு பதிலை தருகிறார். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தினுடைய ஸ்தானம் அது தேவனுடைய ஸ்தானம். அதுக்கு கொடுக்க வேண்டிய சகல மரியாதையும் சகல ஹானரையும் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஆமேன் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு முதல்ல ஒரு மதிப்பை கொடுங்க, அதை மதிக்க கத்துக்கோங்க. ஏதோ அபிஷேகம்னா ஒரு அந்நிய பாஷை பேசுறது மாத்திரம் கிடையாது, திருச்சபையில் போகும் பொழுது நல்ல ஆவியில் நிறையிறது மாத்திரம் கிடையாதுங்க, அது உனக்குள்ளாக இருக்கிறது, அது உங்களுக்குள்ளாய் வாசம் செய்கிறது. அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு நல்ல ஒரு ஸ்தானத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான், நல்ல ஒரு மரியாதையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான், அவரை சரியாக கவனிச்சிங்கன்னா தான் அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அந்த அபிஷேகம் அப்போ தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இந்த சால்வை தொங்கலை தாவீது கட் பண்ணது நிமித்தம், அந்த சால்வை தொங்கலை அவன் அறுத்த நிமித்தம் அவன் இருதயத்தில் தேவ பயத்தை அவன் உணர்ந்தான். அவ்வளவு தேவ பயம் அவனுக்குள்ள இருந்துச்சுங்க. கர்த்தருடைய பயம் அவனுக்குள்ள இருந்தபடியினாலே அவன் சவுளை பார்க்கவில்லை, சவுளுடைய வஸ்திரத்தை பார்க்கவில்லை, அவன் பார்த்தது சவுலின் மேல் இருந்த அபிஷேகத்தை பார்த்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மேலே அப்படி அவர் அபிஷேகம் இருக்குது. உன் எதிராளி உன் அபிஷேகத்தை பார்த்து பயப்படக்கூடியவன் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய எதிராளி உன் அபிஷேகத்தை பார்த்து பயப்படுவாங்க. உன் எதிராளி உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து பயப்படக்கூடியவன். ஹல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கா யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமே, ஆமீன் சொல்லுவோமே. இந்த வார்த்தை என் இருதயத்திலே அதிக ஒரு பாரத்தை ஏற்படுத்தின. தாவீது சவுலுக்கு தீங்கு நினைக்கவே இல்லை.
கர்த்தர் இன்றைய தினம் அவர் என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று தாவீது நினைத்திருந்தாலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை நான் ஒருபொழுதும் தொடுவதில்லை என்று தாவீது ஒரு நிச்சயித்திருந்தாங்க. காரணம் அந்த அபிஷேகத்தினுடைய வேல்யூ, அந்த அபிஷேகத்தினுடைய மதிப்பு, அதுதான் தாவீதினுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்துச்சு. அதனால தான் கர்த்தர் தாவீதை வெற்றி சிறக்க பண்ணினார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சூழ்நிலைமை கடந்து வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவருடைய ஸ்தானத்தை நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீர்கள் என்பதை சற்று உணர்ந்து பார்த்து உங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் இந்த நாளில் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். அவரை நீங்கள் சும்மா வச்சிட்ருக்கிறீங்க, அவரை நீங்கள் சும்மா வச்சிட்ருக்கிறீங்க, அவரை நீங்கள் சும்மா வச்சிட்ருக்கிறீங்க. இப்படி தான் 12 சீஷர்களோடு கூட இயேசு படகுல போனார். அவர் படகுல போயிட்டுருக்கும்பொழுது தூங்கிட்டார். இப்போ என்ன செய்யுதுன்னா, கடலில் ஒரே காத்தடிக்குது, அலை கொந்தளிக்குது. இப்போ படகு தண்ணீரினால் முழுகிற நிலமையில் வந்தபொழுது சீஷர்கள் இயேசுவை எழுப்பி, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சீஷர்கள் இயேசுவை எழுப்பி இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்ன உடனே இயேசு என்ன பண்ணார், எழுந்து காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை இட்டார். அது என்ன பண்ணுச்சு, அமிழ்ந்து போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, அன்று சீஷர்கள் இயேசுவை எழுப்பி பிரச்சனையை பற்றி பேசினாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ஐயான்னு பிரச்சனையை பற்றி இயேசுகிட்ட பேசினாங்க. ஆனால் இயேசுவை எழுந்திருந்து பிரச்சனையை பார்த்து பேசுகிறார். அமைதலாயிரு, எழும்பாதே, கொந்தளிக்காதே என்று அமைதலாயிரு என்று அவர் கட்டளையிட்டார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள தேவன் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் வாசம் செய்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போமானால் இன்றைய தினத்திலே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு ஸ்தானம் உண்டு, நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு பவர் உண்டு, நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு நிலையான ஆசீர்வாதம் உண்டு. அதை நான் அறியாமல் இருந்த ஆண்டவரே, இப்பொழுது அதை நான் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடு. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக இப்போது சகோதரி ஜெபிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியான காரியங்களிலே நீங்கள் உங்களை உட்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி, ஒரு விஷய கண்களை மூடி சிஸ்டர் இப்போ உங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்க. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா, கேட்கப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்க ஜனங்கள் இருதயத்தில் கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக ஆண்டவரே. அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே அப்பா செய்யப்படுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆண்டவரே உடைத்து போடுவீராக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஒரு தேவ பயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ஆண்டவரே அப்பா மதிக்கவும் ஆண்டவரே உமக்கு செலுத்துகிற ஆண்டவரே அதே பயத்தை ஆண்டவரே அவர்கள் நேராக நாங்கள் ஆண்டவரே செலுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா அன்பின் அடிப்படையில் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா நீர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை ஆண்டவரே அப்பா நீர் உயர்த்துவீராக. சங்கீதம் 28 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, தாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கர்த்தர் அரணான அடைக்கலமாய் வைத்திருக்கிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் அவர்களை புரொடெக்ட் பண்ணுவீராக எல்லா கால கட்டத்திலையும் ஆண்டவரே. அப்பா ஒருவரும் தேற்றக்கூடாத நிலைமையில கூட அவங்க இருக்கலாம் சுவாமி, நீர் தேடி போய் தேற்றுகிற தேவனாயிருக்கிற கர்த்தர் ஆண்டவரே. அப்பா நீர் உம்முடைய ஊழியக்காரர்களை ஆண்டவரே நீர் உம்முடைய ஊழியக்காரர்களை ஆண்டவரே அப்பா தேற்றுவீராக. அப்பா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா அரணான அடைக்கலத்துக்குள்ள வைத்து பாதுகாப்பீராக. அப்பா அவங்களுக்கு விரோதமாய் எந்த ஒரு காரியம் எழும்பாத படிக்கு கர்த்தர் நீர் அவர்களை வழிநடத்துவீராக. அப்படிப்பட்டதான அபிஷேகத்துக்குள்ளாக ஆண்டவரே அப்படிப்பட்டதான அபிஷேகம் எங்கள் மேலும் நீர் வைத்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சாயலை
எங்கள் மேல தரித்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா இனி வரும் காலங்களில் கூட ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஆண்டவரே ஒரு சகோதரத்துவத்துக்கான அந்த காரியம் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பா மிகுதியான நேரத்தை கூட உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். God bless you.